அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். முதலில் பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய ஆன்ம வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மெடிடேஷனுக்கு நான் வர காரணமாக இருந்த திரு கேசவன் மாஸ்டருக்கு என்னோட முதற்க நன்றிகள். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நம்ம பேச பார்க்க போகிற தலைப்பு வந்து அப்போ தீபோ பவ. அப்போ தீபோ பவங்கிறது வந்து பாலி லாங்குவேஜில் இருக்கிறது. அதோட மீனிங் பி அ லைட் அன் டு யுவர் செல்ஃப். நம்மளுடைய ஆன்ம ஒளியை நாம தான் ஏத்தணும். ஸோ அதுக்கு தான் நம்ம எல்லாருமே இங்க வந்திருக்கோம். இது வந்து 2500 வருஷங்களுக்கு முன்னாடி புத்தரால சொல்லப்பட்டது. இன்னைக்கும் அது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு போதனையா இருக்கு. அதை எல்லாருமே நம்ம கத்துட்டு இருக்கோம்னா அதோட வேல்யூ நம்மளுக்கு புரியும். இது எப்போ சொன்னாருன்னா, புத்தர் வந்து தன்னோட கடைசி மரண தருவாயில இருக்காரு. எல்லா மகான்களுக்குமே அவங்க பாடி வெக்கேட் பண்ண போகிறது எப்போவுமே தெரிஞ்சிடும். ஸோ அவர் வந்து தன்னோட கூட இருக்க சீடர்களெல்லாம் கூப்பிட்டுட்டு சொல்கிறாரு, நான் வந்து என்னோடய பாடி வெக்கேட் பண்ண போகிறேன், இனிமேல் நீங்கள் வந்து எல்லாருமே உங்களை பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி சொன்ன உடனே எல்லாருக்குமே சீடர்களுக்குமே கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும், எல்லாரும் அழறாங்க. அப்போது வந்து அவரோட முதன்மை சீடர் அதாவது அனந்தா, அவர் வந்து 40 வருடங்களுக்கு மேலே அவர் வந்து புத்தர் கூடவே இருக்கார். அவர் சொல்கிற டீச்சிங்ஸு எல்லாத்தையுமே ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணி டு த மோஸ்ட் எவ்வளோ சின்சியராக இருக்கணுமோ அவ்வளோ சின்சியராக இருக்கார். அவர் வந்து அழறாரு, நான் இவ்வளோ நாள் உங்கள் கூடயே இருந்திருக்கேன், நீங்கள் கொடுக்குற போதனைகள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியுமே நான் இன்னும் ஞானம் அடையலை, என்லைட்மெண்ட் ஆகலை, நீங்கள் இவ்வளோ சுக்கரம் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அதுக்கு புத்தர் சொல்கிறாரு சிரிச்சுட்டே, நான் வந்து 5 வருஷம் இல்லை, 500 வருஷம் இல்லை, இன்னும் 1000 வருஷம் உங்க கூடயே இருந்தால் கூட நீ ஞானம் அடைய முடியாது. ஏன்னா நான் வந்து உனக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது, உன்னுடைய ஆன்ம ஞானத்தை நீ தான் ஒளிர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் போன அப்புறமா கண்டிப்பாக அதோடைய அர்த்தத்தை நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி புத்தர் பாடி வெக்கேட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம்தான் இவங்க சீடர்கள் எல்லாம் அவ்வளோ நாள் வந்து புத்தரை தன்னோட ஒரு குருவா, அவரோட இதுதான் எல்லாமே, அவரோட மூச்சா எல்லாமே அவங்களாவே இருந்தவங்க வந்து இப்போ புத்தர் இல்லைன்னு சொல்லும்போது அத்தனை சின்சியாரிட்டியும் அவர் புத்தர் சொன்ன போதனையில் அவங்க இன்னரில் காமிக்கிறாங்க. அப்படி காமிக்கும் போது தான் அத்தனை பேருமே என்லைட்மெண்ட் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த அப்போ தீபோ பவன்றதோட அர்த்தமும் அது நடந்த சுச்சுவேஷனும். இப்போ நம்ம இந்த காலத்தில் நம்ம இதை எப்படி பார்க்கணுன்னா, நம்ம வந்து பிறந்தப்போ இந்த பிரபஞ்சத்தில் தோன்றப்போ மினரல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் அப்படின்னு ஒவ்வொரு பிறப்பாக எடுத்துகிட்டு தான் நம்ம வரோம். ஸோ ஒவ்வொரு பிறப்புலையும் வந்து நம்மளுக்கு எவ்வளவோ லெசன்ஸ் கிடைக்குது, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நம்மளோட வளர்ச்சி. இப்போ இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப அரிதான பிறப்பு வந்து மனித பிறப்பு. அது எல்லாருக்குமே தெரியும், மனிதனாய் பிறப்பதுக்கு நம்ம ரொம்ப தவம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த விலங்குகளோ பறவைகளோ எந்த இதுக்குமே வந்து அந்த ஆன்ம ஞானத்தை அடைய முடியாது. அதுக்கு ஆன்ம ஞானம் அடையறதுக்கான தகுதியான ஒரே இது வந்து நம்ம மனித பிறவி மட்டும்தான். ஸோ அந்த மனித பிறவி எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ஆத்ம ஞானத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற பத்ரிஜி மாதிரி மகான் இருக்கிற காலத்தில் நம்மளும் இருந்து அவரோட போதனைகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம இந்த மனித பிறவி எடுத்திருக்கோம், நம்மளுக்கு எவ்வளோ பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க, அதில் 2 types ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு சொந்தங்களாக இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம என்னென்ன நல்லது பண்ணுறோமோ நல்ல விஷயங்கள் நிறையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நிறைய சிலதெல்லாம் நம்ம தப்பு பண்ணுவோம், கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 2 விஷயம், ஒன்று வந்து நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால நம்மளை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை சொன்னால் இவங்க என்ன நினச்சிப்பாங்களோன்னு இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கவங்க நம்மளோட நல்லதை மட்டும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் வந்து நம்மளுக்கு பிடிக்காதவங்க, அவங்க என்னென்னா நம்ம எவ்வளோ நல்லது பண்ணாலுமே நம்ம குறைய மட்டும்தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கும்போது நம்மளோட நிஜமான இது ரூபம் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கு ஒரே ஒரு வழிகாட்டி யாருன்னா நம்ம குரு தான். குருவுக்கு மட்டும்தான் நம்ம சின்ஸ் இப்படி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்படி பேசணும், அந்த மாதிரி சொல்லணுன்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்ம நல்லது பண்ணோம்னா இது உங்ககிட்ட இருக்க நல்லது, கெட்டது பண்ணோம்னா நீ இது பண்ணுறது சரியில்லை அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக நம்மளோட உயர்வுக்கு மட்டுமே பார்க்குற ஒரே ஒருத்தர் வந்து நம்ம குரு, நம்ம மென்டர், நம்ம எப்படி ஒன்றா சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான குருக்கே வந்து
நம்மளுக்கு வழி தான் காட்ட முடியும், அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு தான் சொல்ல முடியுமே தவிர, நம்ம வந்து லைஃப்பில் எப்படி வாழணுங்கிறத கண்டிப்பாக அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து எத்தனையோ பேர் மெடிடேஷனில் வரோம், ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரே மாதிரி இருக்காங்களா? ஏன்னா எல்லாருக்கும் ஒரே டீச்சிங் தான், மூச்சை வாட்ச் பண்ணோன்னு தான் பத்ரிஜி சொல்கிறாரு. ஆனால் அத்தனை பேர் வளர்ச்சியும் ஒரே மாதிரி இருக்கா? ஒவ்வொருத்தர் எந்த அளவுக்கு டீப்பாக அவங்க உள்வாங்கிக்கிறாங்க, எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அது எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ லெசன் ஒன்று தான், பட் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், ஸோ அதுதான் நம்ம ஆன்ம வளர்ச்சிக்கு நம்ம தான் வந்து ரெஸ்பான்சிபிள், வேறு யாருமே கிடையாது. ஸோ இப்போது பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே, இப்போ நானே வந்து என்னுடைய 40 வருட காலத்தில் வந்து பக்தி மார்க்கத்தில் தான் இருந்திருக்கேன். நிறைய பூஜை பண்ணுறது எல்லாமே சாமி தான் நம்மளுக்கு நடத்தி கொடுக்குறாருன்னு இருக்கிறது. அப்பயும் அந்த ஈகோலாம் கிடையாது, பட் நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது, கடவுள் தான் நம்மளுக்கு எல்லா நல்லதும் பண்ணுறாரு அப்படிங்கிறது. நம்ம லைஃபே வந்து எதுக்குன்னா, நம்ம பிறந்தோம், நம்ம வேலைகள்லாம், நம்ம என்னென்ன நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்டூடெண்ட்னா படிக்கணும், நம்மளுக்கு ஒரு அம்மாவாக இருந்தால் குழந்தைய பார்த்துக்கணும், வேலை செஞ்சோன்னா வேலையை கரெக்டாக பண்ணணும், ஆஃபீஸ் வேலை, அதை வந்து ஒரு மொனாட்டனஸாக லைஃப்னா இதுதான். அதில் வந்து நிறைய கோபங்கள் இருக்குது, நிறைய கஷ்டங்கள், வருத்தங்கள், பொறாமைகள், இந்த மாதிரி நெகட்டிவிட்டி நிறையும் இருக்குது. ஆனால் என்னென்னா, அந்த நெகட்டிவிட்டிலாம் நம்மக்கிட்ட இருக்குது, அதெல்லாம் மாற்றிக்கணும்னு கூட தோணினதில்லை. This is me, okay, I am this package. இதில் என்னோடய பேக்கேஜ் வந்து எனக்கு, நான் இந்த மாதிரி, என்னோடய பேர் இது, நான் வந்து இந்த மாதிரி இடத்துல வேலை செய்கிறேன், இல்லை என்னோடய குடும்பம் இது, எனக்கு இந்த மாதிரி பேட் குவாலிட்டிஸும் இருக்குது, நான் இப்படி தான் இருப்பேன்னு தான் இருக்குமே தவிர, ஒரு இடத்துல கூட அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்க தப்பு, அது மாற்றிக்கணுங்கிற அந்த ஒரு ஃபீல் கூட வந்தது கிடையாது. ஆனால் எப்போ இந்த தியானத்துக்குன்னு வந்தோமோ, வந்ததில் வித்தின், இன்ஃபேக்ட் 40 இயர்ஸில் வந்து ஒரு சேஞ்ச் ஆகாத ஒரு விஷயம் வந்து வித்தின் ஒரு 4 months, 5 months வந்து நம்மளை அறியாமல் வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து மாற ஆரம்பிச்சுது. ஏன்னா நம்ம இதில் வரும்போது தான் வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கற்றுக்குறோம். தட் இஸ் இந்த ஜென்மம் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ஜென்மங்கள் இருந்திருக்கோம், அத்தனை ஜென்மங்கள்லேயும் நம்மளோட லைஃப் ஜேர்னி என்ன ஒன்றா இருக்கும், அந்த ஜேர்னியை பொறுத்து தான் நம்ம லைஃப் அமையுது. ஸோ வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் லைஃப். ஸோ மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறதோ, இல்லை மற்றவங்கள பார்த்து நம்ம கோவப்படுறதோ எதுலேயுமே வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா எதுவுமே வந்து நம்ம முதல்ல ப்ளேம் பண்ணுறது, நம்ம லைஃப்பில் ஒரு கஷ்டம்னா டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா மற்றவங்கள ப்ளேம் பண்ணிடுவோம். ஆஃபீஸில் இவர் திட்டினாரு அதனால், வீட்டில் இவங்க கோவப்பட்டாங்க அதனாலன்னு. பட் ஆனால் எதனால் கோவப்பட்டாங்க, அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்ற யோசனை வந்து இந்த தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம இதெல்லாம் தெரியாமல் இருக்கோமா? கண்டிப்பாக இல்லை. கோவன்றது கூடாதுன்னு தெரியும், பொறாமை கூடாதுன்றது தெரியும். எப்போ நம்ம ஸ்கூலில் சேர்ந்தோமோ அப்போலேருந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு டீச்சிங் வந்து நம்மளுக்கு கிடச்சிட்டே தான் இருக்குது. ஆனாலும் நம்ம ஆன்ம ஒளியை நம்ம ஏற்றத்துக்காக நம்ம ட்ரையே பண்ணலை, அப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது. ஸோ அதனால் நம்ம எல்லாமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இங்கே வந்து நம்ம ப்ரேயர்ஸ் பண்ணுறோம், சொல்கிற மாதிரி இப்போ கடவுள் எல்லாமே கடவுள் பார்த்துப்பாரு அப்படிங்கிறோம். நம்ம என்ன குழந்தைங்களுக்கும் அதே தான் சொல்லி கொடுத்தோம், இது வழி வழியாக வந்தது தான், நீ கடவுளை ப்ரே பண்ணு, நம்மளுக்கு மீறி வந்து ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி நம்மளை பார்த்துக்கும், நீ வந்து எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, சரண்டர் பண்ணுறதுங்கிறது வந்து கடவுள்கிட்ட நம்ம பண்ண முடியாது. சரண்டர்ன்றது நம்ம நம்மளுக்குள்ள நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணிக்கணும். அது எப்படின்னா, லைஃப் வந்து இதுதான் நம்மளோட லைஃப், நம்மளோட கர்மாபடி தான் நம்ம லைஃப் அமையுது. ஸோ நம்மளுக்கு என்ன உடம்புக்கு வந்தாலும் சரி, இல்லை வேறு என்ன மாதிரி சேலஞ்சஸ் வந்தாலுமே, அது வந்து நம்மளுக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுக்கறதுக்கு, நம்மளுக்கு வந்து ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்காக வந்த சேலஞ்சஸ் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துட்டதே கிடையாது. எல்லாமே வந்து ஓகே, இது நம்மளுக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஆனால் எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னா கடவுளுக்கு வந்து என்ன பிடிக்கல. ஸோ கடவுளோட தப்பு அது, நான் வந்து எல்லா விதத்துலேயும் கரெக்டு, பட் ஆனால் கடவுள் வந்து என்னை இது மாதிரி இல்ட்ரீட் பண்ணுறாரு, மீதி பேரெல்லாம் நல்லா வச்சுருக்காரு, ஓரவஞ்சனை பண்ணுறாருன்னு நம்ம எந்த அளவுக்கு ஒரு அறியாமையில் இருந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்த தியானத்தில் வந்து சத்சங் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம தட் இஸ் நம்ம சரண்டர் பண்ணணும், அக்செப்ட் பண்ணிக்கணும், இதுதான் லைஃப்னு அப்படின்னு பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு உருவம் தேவைப்படுது. எந்த ஒரு உருவமே இல்லாமல் நாம் வந்து நீங்கள் அவங்கள நம்புன்னா நம்மளால் நம்ப முடியாது, யாரையுமே அப்படி ஒரு நம்மளால் டக்குன்னு ஏற்றுக்க முடியாது. ஸோ கடவுள்னு ஒருத்த வச்சுட்டு அவர் உங்களை பார்த்து பாருன்னும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசில் ஒரு நம்பிக்கை வரும்,
அந்த ஒரு பயம் வரும், நல்லது தான் நம்ம பண்ணணும், யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம் கடவுளுங்கிறத. இந்த மாதிரி தப்பு பண்ணால் கடவுள் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு, கண்டிப்பாக அவர் வந்து நம்மளை அதுக்கேற்ற ஒரு இது கொடுப்பாருன்னு நம்ம நினைக்கிறோமே தவிர, நம்மளோட ஆன்மா நம்மளை வாட்ச் பண்ணுதுன்னு உணர்றதுக்கு எனக்கு இந்த ஜென்மாவில் 40 இயர்ஸ் ஆச்சு. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு தாட் வருது, ஒரு கெட்ட தாட் வருதுன்னா அது வந்து இன்னொருத்தரை ரீச் ஆகிறதுக்குள்ளே நம்மளுக்குள்ளேயே அந்த இது அந்த உணர்வு வந்துடும். ஓகே, நம்ம இவரை பற்றி பொறாமப்படுறோமா, அது எப்படி நம்ம பொறாமப்படுவோம்? ஏன்னா இந்த தியானத்துக்கு வந்த அப்புறம் என்ன தெரியுதுன்னா, வி ஆர் லிங்க் வித் பாஸ்ட் லைஃப். பாஸ்ட் லைஃப்பில் நம்ம எவ்வளோ பேர் கஷ்டப்படுத்தியிருப்போம், எவ்வளோ பேருக்கு வந்து அவங்க வருத்தப்படுற மாதிரி நடந்திருப்போம். ஸோ அவங்க பாஸ்ட் லைஃப்பில் அவங்க எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கலாம், இன்றைக்கி அவங்க நல்ல காரு பணம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பண்ண நல்லதுனால தான் அது நடக்குது. நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா ஏதோ நான் பண்ணியிருக்கேன், அதனால் நான் இப்படி இருக்கேன்னு நினைக்கும் பொழுதே என்ன ஆகும்னா அந்த பொறாமங்கிறது ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடிலாம் ஆஸ் ஏ ஹியூமன் பீயிங் யாராவது காரில் போனாங்கன்னா ஐயோ நம்மளுக்கு கார் இல்லையே, நம்ம இவ்வளோ போடலையேன்னு தோணும். இப்போல்லாம் இந்த தியானத்துக்கு வந்த வித்தின் ஃபியூ மந்த்ஸில் எதை பற்றியுமே பொறாமையாக இல்லை, அவங்க இருக்காங்களா, ஸோ தே ஆர் வெரி ஹாப்பி. அப்போ எவ்வளோ நல்லது பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க, எந்த அளவுக்கு அவங்க எல்லாருக்குமே ஒரு பிடிச்சவங்களா இருந்திருப்பாங்க அப்படின்னு வந்து அவங்கள பற்றி ரொம்ப நல்லது நினைக்க தான் தோணுது. அப்படி நல்லது நினைக்க தோண தோண என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு இன்னும் நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணணும், நம்மளும் வந்து இந்த மாதிரி இருக்கணுன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக சோல் லெவலில் ஒரு கரெக்ஷன் நடக்குது. ஏன்னா எல்லாமே இப்போ முன்னாடிலாம் ரொம்ப டிவி பார்ப்பேன், தேவையில்லாமல் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவேன், சிலதெல்லாம் வந்து நான் ஓகே இன்றைக்கி வந்து நம்ம டிவி பார்க்கக்கூடாது, இந்த எல்லாருமே சொல்கிறாங்களே டிவி பார்க்கக்கூடாது, இதெல்லாம் பிஃபோர் மெடிடேஷன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஒரு 1 வீக் டிவி பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிப்பேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஐயோ நம்ம இவ்வளோ நாள் பார்க்கலையேன்ட்டு இதுக்குன்னு வந்து ஒரு பிடிக்குதோ இல்லையோ நம்ம அது டிவி பார்க்கலன்ட்டு அந்த தாகத்துலேயே உட்காந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஒரு நல்ல ப்ரோக்ராம் இல்லைன்னா கூட பார்க்குற மாதிரி ஆகிடும். ஏன்னா எனக்கே கஷ்டமாயிடும், ஐயோ நம்ம பார்க்கலையேன்னு. அந்த அளவுக்கு ஒரு இக்னோரண்ட்டாக இருந்திருக்கிற இது வந்து நம்ம இந்த தியானத்தில் வந்து மெடிடேஷன் ஆரம்பித்து பண்ண 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 வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளுக்கு இப்போ நம்ம லைஃப்பில் வந்துட்டோம் கரெக்ஷன்னு சொல்கிறோம், நம்ம ஹாப்பின் எப்போவுமே நம்மளோட ஹாப்பினஸ் எப்படி இருக்கும்னா ஒரு கண்டிஷ்னல் ஹாப்பினஸ் தான் இருக்கும். ஓகே இல்லை, ஏன்னா இதுக்கு முன்னாடி எதுவுமே நம்ம ஏதாவது ஒன்று வாங்கினா சந்தோஷப்பட்டிருக்கோம், இல்லைனா நம்மளுக்கு பிடிச்சது ஒன்று நடந்ததுன்னா சந்தோஷப்பட்டிருக்கோம். எப்போ நம்ம சந்தோஷப்படுவோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்கிற விஷயம் ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் சந்தோஷப்பட்டிருக்கோம். ஆனால் வருத்தப்படுறது பார்க்கணுமே, முக்கால்வாசி வருத்தமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம எதுக்கு வருத்தப்படுறோன்னு கூட தெரியாது, மைண்டு வந்து ஏதோ ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும், யோசிப்போம் என்னத்துக்கு இவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருக்குன்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு என்னனே தெரியாமல் அளவுக்கு வருத்த அந்த அளவுக்கு வந்து நம்மளையே நம்ம கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம், நம்ம சோலை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் எப்போ நம்ம தியானத்துக்கு வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிவிட்டு நம்மளால் மற்றவங்களும் வந்து அந்த தியானத்துக்கு வந்து அவங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்கும்போது நம்மளை அறியாமல் எப்போவுமே அந்த ஊற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தண்ணீரில் தான் பார்த்துருக்கோம். பட் அந்த ஹாப்பினஸோட ஊற்று வந்து தியானத்துக்கு பண்ண அப்புறம் எனக்கு எப்போவுமே ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அப்புறம் நான் நினச்சிப்பேன் நம்ம இவ்வளோ சந்தோஷமாக இருக்கோமே என்ன நடந்ததுன்ட்டு, பார்த்தோன்னா நிஜமாவே ஒன்றும் இருக்காது, பட் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அந்த மெடிடேஷன் பண்ணி முடித்த அப்புறமா வந்து ஒரு சந்தோஷம், என்னமோ இது வரைக்கும் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சதே கிடையாது, அப்படிலாம் சந்தோஷம் இருக்கா அப்படிங்கிறது கூட தெரியாது. அந்த மெடிடேஷனில் உட்காந்துட்டு ஒரு 1/2 hour எழுந்துக்கும் போது அது வந்து எந்த ஒரு சாதிச்ச சந்தோஷமோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டோன்ற சந்தோஷமோ கிடையாது, அது எல்லாத்தையும் மீறின ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாத ஒரு சந்தோஷம் அது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சோல்க்கு 2 types ஆஃப் இது இருக்குது. அந்த சோல்க்கு பிடிச்சது என்ன, மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் இருக்கிறதெல்லாம் நம்மளோட பாடியோட சந்தோஷம், நம்ம மனசோட சந்தோஷம், அது வந்து கண்டிப்பாக நிலைக்காது. அது எந்த நிமிஷம் ஒன்னாலும் அந்த தீ இது முடிஞ்சு போச்சுன்னா அந்த சந்தோஷம் முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த தியானத்தில் வர சந்தோஷம், அதில் வர சர்வீஸில் வர சந்தோஷம் என்னென்னா எட்டர்னலாக இருக்கும். அதுக்கு வந்து அந்த முடிவுன்னே கிடையாது, இதுதான் லிமிட்னும் கிடையாது. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் நம்ம தியானம் பண்ணிட்டு வரோம், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து நம்ம ஒவ்வொரு மாதிரி டெவலப்மெண்ட் இருக்குது. ஆனால் அது இதுதான் கடைசியான்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது, அதுக்கும் அடுத்தது அதுக்கும் அடுத்தது, ஓ நம்ம இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அடுத்து அடுத்தது நம்மளுக்கு வந்து அந்த சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதில் நம்மளுக்கு சோல் டைப் ஆஃப் நம்ம சொல்கிறதுனா 2 types, ஒன்று சோல்க்கு பிடிச்சது, ஒன்று சோல்க்கு பிடிக்காது. அது முதல்ல வந்து நம்ம சோல்க்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பத்ரிஜி ரொம்ப 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 சொன்ன மெயினான விஷயம் அந்த நான் வெஜிடேரியன். அந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால, ஏன்னா நம்ம இப்போ கூட நம்ம எல்லாரும் சொல்கிறது என்னென்னா
தற்கொலை, நம்மளோட இந்த ஸ்பிரிச்சுவல் இதில் பண்ணக்கூடாத ஒரே விஷயம் சூசைட். எத்தனையோ மாஸ்டர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எந்த தப்பு ஒன்றா பண்ணுங்க, திருடுங்க, பொய் சொல்லுங்க, ஏன்னா அது லைஃப்பில் வந்து ஒரு லெசன், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் அந்த தப்பை பண்ணிட்டு வெளியில் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா தப்பான விஷயங்கள்லேருந்துமே ஒரு லெசன் இருக்குது, கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. ஆனால் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா சூசைட். அது பண்ணிங்கன்னா நீங்கள் லைஃப் ஜேர்னியில் எத்தனையோ இது கீழே இறங்கிடுவீங்க. ஸ்பிரிச்சுவலாக திருப்பியும் மேலே வர்றது வந்து ரொம்ப 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 கஷ்டங்கிறத ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. நம்மளோடையே நம்மளுக்கு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை இல்லைன்னா இன்னொரு உயிரை பறித்து அதை சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த காலத்தில் விலங்குகளாகட்டும் காட்டுவாசிகள்னால் அப்போ அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கல்டிவேஷன் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நம்மளுக்கு வெஜிடேரியனில் கிடைக்காத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அப்படி பிளென்டி ஆஃப் இது கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கும் போது நம்ம வந்து ஒரு ஜீவனை வதச்சி சாப்பிட்றதுங்கிறது, அந்த ஜீவனுக்குன்னு ஒரு லைஃப் டைம் இருக்குது. நம்மளுக்கு எப்படி மனுஷனுக்கு ஒரு லைஃப் டைம் இருக்கோ, ஒரு மரம்னா அந்த மரம் அவ்வளோ நாள் வளரணும், அதே மாதிரி ஒரு பறவைன்னா வளரணுன்ற மாதிரி ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவ்வளோ வளர்ச்சி இருக்குது, அதுலேருந்து அவங்க கற்றுக்கிற லெசன்ஸ் இருக்குது. நம்ம அது எல்லாத்தையும் மீறி அந்த உயிரை இது பண்ணி பண்ணும்போது அது எந்த அளவுக்கு ஒரு பாவச் செயலாகுது? அது நம்ம சாப்பிட்றது மட்டும் பாவச் செயல் ஆகலை, நம்ம உடல், அதாவது நம்ம ஆத்மா ஒளியை நாம் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எந்த இடத்துல விளக்கு ஏற்றுவாங்க? பூஜை ரூமில் ஏற்றுவாங்க, கோவிலில் ஏற்றுவாங்க. அப்பேற்பட்ட விளக்கு ஏற்றுற ஆன்மா எங்கே இருக்குது? நம்மளோட உடலில் இருக்குது. அந்த உடலுக்கு அந்த மாதிரி நான் வெஜிடேரியன் மாதிரி நம்ம ஒரு இது பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்மளே நம்ம சாபத்தில் தள்ளிக்கிறோம்? அந்த விலங்குகள் கொடுக்குற கஷ்டத்தை அது ஒரு பக்கம் கண்டிப்பாகவே வந்து அது நம்ம விடணும். ஆனால் நம்மளை பற்றியும் நம்மளுக்கு கவலைப்படலையே, அப்போ விலங்குகள் பற்றி நம்ம எங்கே கவலைப்பட போகிறோம்? ஏன்னா அது ஒரு விஷம், உடம்புக்கு மட்டும் இல்லை, அது ஆன்மாவுக்கு ஒரு விஷம். அந்த விஷம் போயிட்டு நம்மளோட லைஃப் ஜேர்னியே அங்கே பிளாக் பண்ணுது. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ஒரு விஷயத்தை வந்து பத்ரிஜி நிறைய சொசைட்டியில் அதை சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது நிறைய பேர் வரணும். நான் வெஜிடேரியனில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதை நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னோன்னா நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு சொல்கிறதுனாலேயே நிறைய சொசைட்டியை வந்து அது ரொம்ப ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம பத்ரிஜி ஃபஸ்ட்டு சொல்வார், நீ மெடிடேஷன் பண்ணுற பண்ணல வேறு விஷயம், நான் வெஜிடேரியனை விடு, அப்படி பண்ணும்போதே உனக்கு எல்லா பிளெஸிங்ஸும் கிடைக்கும்னு. ஸோ அத்தனை விதத்தில் அந்த நான் வெஜிடேரியன்கிறது நம்மளோட சோல் ஜேர்னியில் ஒரு பெரிய பெரிய பிளாக்காக இருக்குது. அதே மாதிரி நம்ம மற்றவங்கள ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பொறாமப்படுறது, அந்த பயம், அந்த பயம்னானே எதனால் வருது அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, எல்லாருக்குமே எல்லா விஷயத்துலையும் பயம் இருக்கிறதில்ல. ஒருத்தருக்கு வந்து மலை மேலே ஏறி பார்த்தா பயமாக இருக்கும், ஒருத்தருக்கு வந்து ட்ரெயினில் ஜேர்னி பண்ணுறதே பயமாக இருக்கும், சில பேருக்கு ஃப்ளைட் ஜேர்னி, இது எல்லாமே என்னென்னா அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் வர்றதுனோட தான் இருக்குது. அது நம்ம எதில் பயம் இருக்கோ அந்த பயத்தை போக்கி நம்ம அந்த கரெக்ஷன்ஸ் வச்சுக்கணுமே தவிர, அந்த பயத்துலேயே நம்ம இருக்கிறது வந்து அப்போ இந்த லைஃப் டைம்க்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போகுது. ஏன்னா ஒரு சின்ன கொசுவோ ஒரு பட்டாம்பூச்சியோ இருக்கிறது கூட யூனிவர்ஸில் ஏதோ ஒரு இடத்துல அதோட வளர்ச்சி வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அது நம்ம இப்போ சயின்டிஃபிக்காக எல்லாருக்குமே இப்போ நிறைய சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மனித பிறவியை எடுத்துட்டு நம்ம இருக்கும்போது நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் எந்த விதத்தில் இந்த பிரபஞ்சத்தை அஃபெக்ட் பண்ணும்? ஸோ அந்த பயங்கிற ஒரு விஷயமாகட்டும், கோபம், பொறாமை, இது எல்லாமே வந்து நம்மளை மட்டும் அஃபெக்ட் பண்ணுற விஷயம் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம ஃபேமிலியாகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், எல்லாருமே அஃபெக்ட் பண்ணுறது. ஸோ இது தான் சொல்கிறார், ஒவ்வொருத்தருமே நாம் சாதாரணமாக விஷயம் கற்றுக்கிறது, நம்ம எவ்வளோ கிளாஸ் போகிறோம், எவ்வளவோ படிக்கிறோம், கேட்குறோம், பட் அது எப்போ நம்ம உள்வாங்குறோம்? புத்தர் வந்து அப்போதி போபாவை சொல்லும்போது சொன்ன அடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா மைண்ட்ஃபுல்னஸ். அது இல்லைன்னா எங்கேருந்து அப்போதி போபாவை தெரிஞ்சுக்கிறோம், கேட்குறோம், கேட்டுட்டு இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் போயிடும். அந்த மைண்ட்ஃபுல்னஸ், அந்த அவேர்னஸ், அந்த அவேர்னஸில் இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கிறோம். ஓகே இப்போ வரோமா, இப்போ பண்ணுற வேலை வந்து நம்மளுக்கு சரியா? ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம அம்மா கூட இருக்கட்டுமே, நம்மளுக்கு அம்மாவோட க்ளோஸ் யாருமே கிடையாது, பட் ஏதாவது ஒரு நம்ம தப்பு பண்ணும்போது அம்மா சொல்லுவாங்க, ஏய் நீ இது பண்ணுறது தப்புன்னு. ஆ உனக்கு தெரியாதுமா, நீ போமா, அது நம்மளுக்கும் தப்பு தெரியும், ஆனால் நம்ம ஒத்துக்க மாட்டோம். பட் அந்த அவேர்னஸில் நம்ம எப்போ இருக்கோமோ அப்போ நம்ம கிடைக்கிற ஒரு கிஃப்ட் என்னென்னா, நம்ம பண்ணுற தப்பு நம்ம சோல் நம்மளுக்கு காமிக்கும். யாருமே சொல்ல வேணாம்,
வேற இன்ஃபேக்ட் யார் சொன்னாலுமே நம்மளுக்கு அவங்கள பத்தி தப்பா தான் தெரியும். எப்போ நம்ம சோலோட கனெக்ட் ஆகி அந்த கனெக்ஷன்ல இருக்கோமோ நீங்க எந்த தப்புமே பண்ண முடியாது. அந்த யோசனையிலேயே அது வந்து கரெக்ட் பண்ணிடும். நீ இது யோசிக்கிற, நீ யோசிக்கிறதே தப்புன்னு சொல்லிட்டு அந்த அதுதான் அப்போ தீப்போ பாவ. யாருமே நம்மளுக்கு சொல்ல தேவை கிடையாது. ஏன்னா ஒரு குரு கூட என்னன்னா லைஃப் லாங் நம்ம கூட அவரோட இது ஜேர்னி கண்டிப்பா வர முடியாது. ஒரு லிமிட்ல வந்து தான் அவருக்கு பண்ண முடியுமே தவிர அதுக்கப்புறம் அவன் நம்ம லைஃபை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி எப்போ அந்த மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இருக்கோமோ அவ்வளோ அற்புதங்கள் நடக்கும். நம்மளுக்கு யாருமே கரெக்ஷனே பண்ண வேண்டாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு குருகுலம் இருக்கு. அந்த குருகுலம்ல நிறைய பேர் குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. அதில் ஒரு குழந்தை மட்டும் அந்த குருக்கு வந்து ரொம்ப வேலை செய்வான். என்ன வேலை இருக்கோ எல்லாமே செய்வான். இந்த டைம் பார்க்கறது இல்லை, டயர்ட்னஸ் பார்க்கறது இல்லை, எதுவுமே பார்க்கறது இல்லை. கூடவே இருந்து எல்லாம் பண்ணால் ஆனால் அவனுக்கு படிப்பு அந்த அவர் டீச்சிங்ஸ் மட்டும் அவருக்கு ரொம்ப அந்த இது ஏறலை. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான், அவனால் அடுத்தது ப்ரமோட் ஆக முடியல. ஸோ ஒரு ஸ்டேஜில் அவங்களோட பீரியட் முடிஞ்சு போயிடுது. இந்த பையன் மட்டும் ரொம்ப இது பண்ணலை. ஸோ குருஜி சொல்லிட்டாரு, உங்களை டீச்சிங்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு கிளம்பலான்னு. இவனுக்கு வந்து ஒரு விதத்தில் நம்ம முடிக்காமல் போகிறோமே, நம்மளுக்கு ஏன் அது வரல, நம்மளால் ஏன் அப்படியோட டீச்சிங்ஸ் கற்றுக்க முடியலங்கிறது வந்து அவனுக்கு ரொம்ப மைண்டில் பிளாக்காக இருக்குது. அவன் வந்து சரி அவன் ஊருக்கு போகிற வழியில் என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல வந்து கிணத்துல தண்ணி இழுத்துட்ருக்காங்க. அப்போது அந்த இழுக்கும்போது வந்து அந்த இருக்கிற அந்த அப்பாரட்டஸில் இருக்கிற அந்த ஒரு இதில் வந்து ஒரு மார்க்கு பதிஞ்சிட்டே இருக்கு. இவன் கேட்குறான் அது என்ன அப்படின்ட்டு. இல்லை தண்ணி இழுக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் அதில் படப்பட அதில் மார்க் ஆகுறது அப்படின்ட்டு. அப்போ யோசிக்கிறான், ஒரு சின்ன இந்த ஒரு கல்லுலேயே வந்து இத்தனை வாட்டி படும்போது அதில் ஒரு அதோட இது பாதிப்பு படியுதுன்னா அப்போ நான் கண்டிப்பாக ரொம்ப சின்சியராக கவனித்து படித்தா எனக்கு எப்படி படிப்பு வராமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பியும் அந்த குருகுலம்ல போய் அந்த குருஜி கிட்ட சொல்லி திருப்பியும் படிச்சு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகி அவர் பெரிய புலவராகவே ஆகிடுறாரு. அது எதனாலன்னா அந்த அவேர்னஸ், ஓகே இப்போ அவர் சொல்றத வந்து சின்சியரா கேட்கணும், என்னால முடியும் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ட்ரஸ்ட். செகண்ட் திங் அந்த மைண்ட்ஃபுல்னஸ், அந்த மைண்ட்ஃபுல்னஸ்ல இருந்து கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு பிடிச்சது எல்லாமே நடக்கும், நம்மளுக்கு வேண்டியது எல்லாமே நடக்கும், நம்மளை யாருமே கரெக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம அப்போதிப்போபாவை என்ன பார்த்தோம், அதுக்கு அடுத்தது அது இல்லைன்னா நம்மளுக்கு என்னென்ன கஷ்டம், எவ்வளோ அஞ்ஞானத்தில் நம்ம இருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது, அதை எந்த அளவுக்கு வளர்த்துக்கலாங்கிறதையும் பார்த்தோம். அதை எப்படி நம்ம கொண்டு வருது, அதுக்கு கொடுத்த நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட் பத்ரிஜி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த கிஃப்ட் தான் வந்து அந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது. இது எல்லா எத்தனையோ பேரோ அந்த நம்ம புத்தர் என்ன சொன்னார்னா, நீ ஒருத்தர் வந்து ஞானம் அடைஞ்சிட்டா இந்த உலகமே ஞானம் அடைஞ்ச மாதிரின்னு சொல்கிறாரு. அது படிக்கும்போது எப்படி ஒருத்தர் ஞானம், இப்போ எனக்கு ஞானம் கிடைச்சதுன்னா எனக்கு தானே, அது எப்படி எல்லாருக்கும் ஒரு ஒன்று யோசிக்கும் போது உடனே ஞாபகம் வந்த பத்ரிஜி, அவர் ஒரே ஒரு ஆளாக தான் இந்த மெடிடேஷன் தான் ஆரம்பித்தார். ஆனால் இன்னைக்கு எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர், உலகம் முழுக்க எந்த கண்ட்ரியில் நம்மளோட பிஎஸ்எஸ்எம் இல்லை. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒருத்தர் தானே நம்ம என்ன பண்ணிட முடியும், அது வந்து நம்மளோட அந்த சின்ன அந்த மைண்ட் செட், அதுலேருந்தும் நம்ம வெளியில் வரணும், அதுலேருந்தும் வெளியில் வரணும். எப்படி அவர் அதை நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிஎஸ்எஸ்எம் சொசைட்டி இத்தனை மாஸ்டர்ஸ்க்கு கிடச்சிருக்குமா? சத்தியமாக சொல்கிறேன், என்னோட இந்த லைஃப் டைமில் எத்தனையோ விஷயங்கள் மாற்றிக்கவே முடியாதது என்ன அறியாமையே மாற்றிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் பத்ரிஜி. அது வந்து எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் சரி, எத்தனை ஜென்மாலும் எடுத்தாலும் சரி, ஏன்னா அந்த ஒரு அவேர்னஸ் உள்ளுக்குள்ளே போகணுங்கிறது வந்து அது ஒரு சாதா விஷயம் கிடையாது. ஒரு கோடி கணக்கில் பணம் இருந்தால் கூட ஒரு 50 கோடி 60 கோடி வீடு பணம் இருக்கிறவங்க ஜஸ்ட் லைக் தட் வாங்கிடலாம். பட் அவங்க கிட்ட இருக்க ஒரு கெட்ட குணம் ஒன்று மாற்ற முடியுமா அவங்களால நினச்ச உடனே? எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம். ஸோ அந்த தியானத்தை மட்டும் கொடுக்காம, ஸோ அடுத்தது என்ன, அந்த பிரமிட் கட்டுறது. அந்த பிரமிட் கட்டுறதுங்கிறது எத்தனை பெரிய பிரமிட் அது, அந்த ஒருத்தரால் இருக்கும்போதே அவர் நினச்சாரு நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கட்டி எத்தனை லட்சக்கணக்கான பேர் அந்த பிரமிட்ல போயிட்டு தியானம் பண்ணி பண்ணுறாங்க. அது முக்கியமான ஒரே விஷயம், அந்த சுவாசமே குரு. அந்த குருவான பத்ரிஜி, என்னை யாருமே குருன்னு சொல்லாதீங்க, உங்கள் சுவாசம்தான் உங்கள் குரு. ஸோ நம்ம அந்த குருவை எப்படி கவனிப்போமோ அந்த மாதிரி அந்த சுவாசத்தை நம்ம கவனிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா உடம்பு கிளென்ஸ் ஆகுது. ஏன்னா முன்னாடி எல்லாம் உடம்புக்கு எது வந்தாலுமே பயம் வந்துடும். முதல்ல வருது பயம்தான், ஐயோ தலைவலிக்குதே, இத்தனை நாள் தலைவலிக்குதுன்னா இது எதனால் இருக்கும்,
வயிற்று வலிக்குதே, இது தான் எதனால் இருக்கோ, கேன்சராக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, இந்த டாக்டர் பார்த்தா, டாக்டரை பார்த்து மருந்து சாப்பிட்டா கூட பயம் போகாது, அந்த அளவுக்கு ஒரு அஜ்ஞானம். பட் இப்போ வந்து நம்ம மெடிடேஷனில் வந்த உடனே நம்ம என்ன கற்றுக்குறோம், ரெண்டு விஷயம். ஒன்று, மெடிக்கலில் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் வந்ததுன்னா நாம கர்மா நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம பண்ண தப்பு, நம்ம யாருக்கோ ஒரு கஷ்டத்தை ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்துருக்கோம், அதை வந்து இந்த கஷ்டத்தால் அனுபவிக்கிறோன்னு புரிஞ்சுக்கிறதே ஒரு ஞானம். அந்த ஞானத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், தியானம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு அந்த உடம்புல இருக்க பாதிப்பை அதுவே நிவர்த்தி செய்யுது. அவ்வளோ ஒரு 6 மாதமாக இருந்த வயத்த வலி வந்து வித்தின் ஒரு 2 செகண்ட் 1 மினிட் கூட இல்லை, 1 மினிட்ல எனக்கு போயிருக்கு. ஜஸ்ட் 1 மினிட் தான், 6 மந்த்ஸ் என்னால் வேலைக்கு போக முடியாது, சாப்பிட முடியாது, வீட்டில் பார்த்துக்க முடியாது, ஆனால் எனக்கு இருந்த ஒரே ஒரு இது பிரமிட் சக்தி மேலேயும் மெடிடேஷன் மேலேயும் இருந்து, எனக்கு எந்த டாக்டர்ட்டையும் நான் மருந்து எடுத்துக்க மாட்டேன், ஏதாவது வந்ததுன்னா ஒன்று வந்ததுன்னா என்ன வதோ வரட்டும், அப்படி இல்லையா அதை கிளென்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் தெரியும். அந்த 6 மந்த்ஸ் நான் அனுபவித்தேன். அதுக்கப்புறமா யோகானந்தப்பா எத்தனையோ புக்ஸ் படிக்க சொல்கிறார் பத்ரிஜி, அவரை மட்டுமா ஃபாலோ பண்ண சொல்கிறார், எத்தனையோ மாஸ்டர்ஸ் புக்ஸ் படிங்க, பத்ரிஜி லட்சக்கணக்காக 1 லட்சம் புக்ஸ் படிச்சிருக்கார், அத்தனை ஞானத்தையும் ஜூஸாக புழிஞ்சு நம்ம அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்கார். ஏன்னா ஒவ்வொரு புக்கையும் நம்மளால் படிக்க முடியுமா நம்ம லைஃப் டைமில், அதில் இருக்கிற ஜிஸ்ட்டு, அதில் இருக்கிற மெயின் பாயிண்ட்ஸு நம்ம ஆன்ம வளர்ச்சிக்கு அவர் அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்கார். அப்படி அவர் ரெஃபர் பண்ண புக் அந்த யோகானந்த பரமஹம்சரோட கனெக்ட் ஆகி அதில் இருந்த ஒரு பார்ட்டை படித்ததுனால யூனிவர்சல் எனர்ஜியோட கனெக்ட் ஆன வித்தின் அ மினிட் அந்த வயிற்று வலி. அதுக்கப்புறம் எனக்கு அது வந்து 3-5 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு, இன்னும் ஒரு வாட்டி கூட எனக்கு அதுக்கப்புறம் வயிற்று வலியே வரல. அது எதுதான், நம்ம ஆன்ம ஒளியை நாமல் ஏற்ற வேண்டும், நம்ம பண்ணதுக்கு நம்ம இந்த இதில் கஷ்டப்படுறோம், அது வர லேர்னிங் லெசன்.